சென்னை கோட்டூர்புரம் அண்ணா நூற்றாண்டு நினைவு நூலக அரங்கில் நடைபெற்ற விழாவில் கலந்து கொண்ட முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் புதிய திட்டங்களை தொடங்கி வைத்து பணி ஆணைகள் மற்றும் அரசு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். அதன்படி ஏற்றமிகு 7 திட்டங்களின் கீழ் ஊட்டச்சத்து குறைபாடின்றி குழந்தைகள் ஆரோக்கியமாக வளர வேண்டும் எனும் நோக்கில் சமூக நலத்துறை மூலம் சிறப்பு ஊட்டச்சத்து வழங்கும் திட்டம், சமூக நலத்துறை மூலம் சிறப்பு ஊட்டச்சத்து வழங்கும் திட்ட தொடக்க விழா, திருநங்கைகளுக்கு மாதாந்திர உதவித்தொகையை உயர்த்தி வழங்குதல், மாற்றுத்திறனாளிகளுக்கு முன்னுரிமை அடிப்படையில் வீட்டுமனை பட்டா வழங்கும் விழா, நகராட்சி நிர்வாகத்துறை மூலம் தூய்மை பணியாளர்களை தொழில் முனைவோராக மாற்ற தனியாருடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம், சிறந்த தரமான மருத்துவம் அனைத்து தரப்பு மக்களுக்கும் கிடைக்கும் வகையில் 1,136 கோடி ரூபாயில் 44 மருத்துவமனைகளுக்கு அடிக்கல் மற்றும் பெரும் வரவேற்பை பெற்ற முதலமைச்சர் காலை உணவு திட்டம், மேலும் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு விரிவாக்கம் செய்யும் திட்டத்தை தொடங்கி வைத்தார். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் இலக்கை நோக்கிய பயணத்தில் வெற்றிகரமாக சென்று கொண்டிருப்பதாகவும் தனக்குத்தானே இலக்கு வைத்து உழைத்து வருவதாகவும் கூறினார். மேலும் கடைக்கோடி மக்களின் நன்மைக்காகவே திட்டங்கள் வகுக்கப்படுவதாக குறிப்பிட்ட அவர், இலவச பேருந்து திட்டத்தால் பெண்களின் சமூக பங்களிப்பு அதிகரித்துள்ளதாகவும் பெருமிதம் தெரிவித்தார். கிடைக்கின்ற பொறுப்புகளின் மூலமாக மக்களுக்கு சேவையாற்றும் இலக்குகளை எல்லா காலத்திலும் எனக்கு நானே வைத்துக் கொள்கிறேன். எனக்கு யாரும் இலக்கு வைக்கவில்லை, எனக்கு நானே இலக்கு வைத்துக் கொள்கிறேன். அந்த இலக்கை அடையவே என்னாலும் உழைக்கிறேன்.